பட்டான் அடிக்காத, லூயி தான் இதெல்லாம் பண்ணது அப்படிதான் அவன் சொல்லுவான். என்ற கெரி, இதுவரைக்கும் நீ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து காப்பாத்துவ? அதுல ஒரு சின்ன சேஞ்ச், ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே சொல்றேன், இந்த ஆக்சிடென்ட்ல சாவ போறது உன் தங்கச்சியோ மெத்துனம் தான். வாய வந்து காப்பாத்து பாப்போம். நீ வலை வீசின, என்ன பிடிக்கிறது? ஆனா உன்னை என் வலையில எப்படி விழ வச்ச பாத்தியா? இதுல இருந்து தப்பிக்க உன்னால முடியாதுடா. கூட வேறு துரோகம் செஞ்சு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு என்ன எதிர்க்க நினைக்காத. என்னை எதிர்த்தா உன் கண்ணு முன்னாடியே இந்த ஆம்புலன்ஸ்ல உன் தங்கச்சி மெத்தன் எல்லாரையும் முடிச்சிருவேன். சிம்பிளா ஒரு ஆக்சிடென்ட்ல உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். ஏய், அடிச்சு கொள்ளுகிற இந்த பரதேசி. அண்ணா!
இவன் அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல? இல்லப்பா, இவன் சாகக்கூடாது. என் கண்ணு முன்னாடி உதவி கிடைக்காம யாரும் சாகக்கூடாது. அப்படி செத்தா நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லை. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. லூயிக்கு எதிராக எல்லா பேப்பர்ஸும் ரெடி. மித்துன் சாருக்கு பரவாயில்ல, பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டீங்களா? அது சரி, எல்லாரும் ஏன் ஊன்னு இருக்கீங்க? என்ன பிரச்சனை கிரி? ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது. அப்பா, தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். எல்லாத்தையும் மறந்துடலாம். என்னப்பா நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை, யாருனால வந்தது நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாப்பா, எல்லாம் சரிதான். ஆனா இனி உங்களுக்கு நடுவில் நான் வேண்டாம். திரும்பவும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. கௌரி அக்கா, இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நான் போயிடுறேன். ஓஹோ, அப்போ நீங்க ஊர் விட்டு போயிட்டா பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைச்சீங்களா? கிரீனா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. உன்னால என்ன மன்னிக்க முடியலன்னா நீ போ. கிரீனா, கிரீனா, கௌரி அக்கா, ஹைவேல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். உடனே போகலனா பல பேரோட உயிர் போயிடும். கௌரி, வண்டியில ஏறுவா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற, நீ கூட வா. ஏய், வாடா, வாடா. டாக்டர், என்ன சொல்றீங்க? வக்கீல் புத்திய, சின்ன பின்னமான ஒரு குடும்பத்தை நான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன். நான் இனி குடும்ப கோர்ட்ல பிராக்டிஸ் செய்ய போறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்? ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணி வைங்க. ஆக்சிடென்ட் நடக்கலன்னு தெரியும் போது அந்த குடும்பம் வந்து என்ன சின்னாபினமாக்கும், அதுக்கு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் அவசியம் தேவைப்படும்.